இன்று மாற்றத்தின் நாள். ஆ, மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற தினந்தன தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சுகமாக இருப்பதுகின்ற இயேசு நாமத்தில் விசுவாசிக்கிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நன்மையாக, ஆச்சரியமாக, மேன்மையாக கர்த்தர் நடத்துவாராக. லூக்காஸ் விசேஷம் 9:29-30 உங்களுக்கு முன்பதாக நான் இன்றைக்கு பதிவிட விரும்புகிறேன். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் மென்மையாகி பிரகாசித்தது. அன்றியும் மோசே, எலியா என்னும் இரண்டு பேரும் மகிமையோடு காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணினார்கள். And as he was praying, the appearance of his face was altered and his clothing became dazzling white. And behold, two men were talking with him, Moses and Elijah. மறுரூப மலையின் அனுபவத்தை குறித்து இந்த அதிகாரத்தில் நாம் வாசிக்க முடியும். இயேசுவும் அவருடைய சீஷர்களும் மறுரூப மலையில் அவர்கள் தனித்திருந்த அந்த சூழ்நிலையில் வேதம் சொல்கிறது, அவருடைய முகரூபம் மாறினது, அவருடைய வஸ்திரம் வெண்மையாய் பிரகாசித்தது. அதற்கு அடுத்த வேத பகுதி இப்படி சொல்கிறது, அவர்கள் மோசே, எலியா என்னும் இரண்டு பேரும் மகிமையோடு காணப்பட்டு அவர்கள் சம்பாஷணை பண்ணி கொண்டிருந்தார்கள். ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இப்படி இருக்கிறது. மோசே அது பிரமாணம், எலியா அது தீர்க்க தரிசனம், இயேசு கிறிஸ்து கிருபை. அவர்கள் பிரமாணங்களை குறித்து, தீர்க்கமான வார்த்தைகளை குறித்து, தீர்க்க தரிசனங்களை குறித்து, தேவனுடைய கிருபைகளை குறித்து சம்பாஷித்து கொண்டிருந்தார்கள். என்ன ஒரு அழகான ஒரு சம்பாஷணை இல்லையா? அந்த சம்பாஷணை அதற்கு முந்தின வேத வசனம் இப்படி சொல்கிறது, அவர்கள் முகரூபம் அது மாறினது, அவர்கள் வஸ்திரம் மென்மையாய் காணப்பட்டது. இந்த புதிய மாதத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சம்பாஷணை எப்படி இருக்கிறது? தேவனுடைய வார்த்தையை கொண்டு, தேவனுடைய மகத்துவங்களை கொண்டு, தேவனுடைய நன்மைகளை கொண்டு, அவர் செய்திருக்கிற எல்லா கிருபைகளுக்காக, நன்மைகளுக்காக, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்மை நான் தொழுது கொள்வேன் என்கிற வார்த்தையை, கரவலாடுகளுக்கு பின்பதாய் தெரிந்து கொண்டிருந்த என்னை சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் மாற்றினீரே என்று நினைவு கூர்ந்து தேவனை துதித்தது போல, இந்த மாதத்தில் தேவனுடைய பிரமாணங்களை நினைவு கூறுங்கள், அவருடைய தீர்க்கமான வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். நீங்கள் மறந்துருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் கர்த்தர் மறக்கிறது இல்லை. கர்த்தர் உங்களுக்கென்று தீர்க்கமாய் சொன்ன வார்த்தை என்ன, உங்களுக்கு நேராக கை கொள்ளும்படி வைத்த பிரமாணங்கள் என்ன, அவர் உங்களுக்கு பாராட்டின கிருபை எவ்வளவு பெரியது என்பதை இந்த நாளில் யோசித்து பாருங்கள். நான் சொல்கிறேன், இந்த மாதம் உங்கள் முகம் பிரகாசிக்க வேண்டும், உங்கள் வஸ்திரம் வெண்மையாய் காணப்பட வேண்டும். அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். உங்கள் முகரூபம் மாறிற்று, அது நம்முடைய தனிப்பட்ட குணநலன்கள், அது நம்முடைய சுபாவம், அது நம்முடைய தேவ சாயல், நமக்குள்ளது வெளிப்படுகிற ஒரு சாயல். அது மாம்சீக சாயல் அல்ல, அது நம்முடைய தேவ சாயல். கர்த்தரோடு தனித்திருக்கிற ஒவ்வொரு அனுபவமும் இந்த மாதத்தில் அதிகமாகட்டும், அது உங்கள் சாயலை அதிகரிக்கட்டும், உங்கள் வாழ்க்கை வெண்மையாய் பிரகாசிக்கட்டும், எல்லா கரைகளும் இந்த மாதத்தோடு முடிந்து போகட்டும், ஒரு புதிய அனுபவத்துக்கு நேராக தேவன் நம்மை எடுத்துக்கொண்டு போகட்டும். நம்முடைய சம்பாஷணையெல்லாம் தேவன் பாராட்டியிருக்கிற கிருபைகளுக்காக, அவருடைய தீர்க்கமான வார்த்தைகளுக்காக, அவர் நமக்கு வைத்திருக்கிற பிரமாணங்களுக்காக நன்றி சொல்லி சம்பாஷிக்கிற காரியமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கட்டும் என்று உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். தேவனே, எங்களை ஒரு விசேஷத்த நோக்கத்துக்காக நீர் அழைத்திருக்கிறேன். உம்மோடு இருக்கிற இந்த நேரங்கள், எங்கள் வாழ்க்கையில் எங்கள் சம்பாஷணைகள், எங்களுடைய குணநலன்கள், எங்களுடைய சுபாவங்கள், சகல காரியங்களில் ஒரு மாற்றங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். தேவனுடைய நன்மைகள் நிறைந்து காணப்படட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கிருபை அதிகமாய் தாங்கட்டும், தெய்வ பிரசன்னம் அதிகமாய் வழிநடத்தட்டும். கர்த்தர் தம்முடைய மகிமையினால் எங்களை முடிசூட்டி கிருபையினால் எங்களை நடத்தும்படியாய் அப்பா சமூகத்தில் தாழ்த்தி ஜெபம் பண்ணுகிறோம். கிருபையினால் மூடிக்கொள்ளுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மே காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆச்சரியமாக நடத்தும்.